இப்போ நான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து எத்தனை நாள் பண்ணி கொடுப்பீங்க? நான் காலைல சொன்னீங்கன்னா சாயந்தரம் எடுத்துக்கலாங்கண்ணா. என்ன சொல்றீங்க? மேக்ஸிமம் ஒரு நாள் டைம்ல. ஒரு நாள் டைம்ல? ஒரு நாள் டைம். ப்ளூ ஃப்ளேம் வருது. ஆ, இப்போ இந்த இடத்துல லீக்கேஜ் ஆகுது. இப்போ இங்கே லீக்கேஜ் இருக்குது, அதனால் எரியுது. இங்கே பாருங்க, இங்கே லீக்கேஜ் இருக்குங்காட்டி எரியுது இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் நீங்களே செக் பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாம், செக் பண்ணி தான் வெளியே அனுப்பிச்சி விடுவோம். எங்களை திருப்தி இருந்தால் அனுப்பிச்சி விடுவோம், இல்லை வேறு பீஸ் மாற்றி விடுவோம். அவ்வளோதான். இப்போ இதுனா இதான் நீங்கள் அந்த மரப்பு சொன்னீங்களா? மரப்பு சொன்னது சைஸுங்க, ஒரு சைனீஸ் அடுப்பு. இது சைடு பார்த்தீங்கன்னா அரை அடி கேப் வருங்கண்ணா, ஏன்னா அந்த ரைஸ் போகும்போது அந்த கடை இப்படி போயிட்டு வரது, இந்த சீட்டில் முட்டக்கூடாது. ஓகே ஓகே. நம்ம எல்லா மாடலும் செஞ்சுட்டு இருக்கோம்ண்ணா, மண்டபத்துக்கு, கல்யாண ஸ்டோருக்கு, எல்லாத்துக்குமே அடுப்பு போட்டு கொடுத்துருக்கோம். சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பவானி. பவானினாவே ஜமா காலம் தான் ஃபேமஸ்னு நினச்சிட்டு போயிங்களா? அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இங்கிருந்தால் வந்து கமர்ஷியல் அடுப்பு எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் ஆகி வெளியே எல்லா பக்கம் போயிட்டுருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ் பண்ணி ஏகப்பட்ட அடுப்பு வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஹோட்டல் வச்சுருக்கலாம், இல்லை வீட்டுக்கு தேவைப்படலாம், இல்லை ஒரு விசேஷங்களுக்கு இந்த அடுப்பெல்லாம் தேவைப்படலாம் இல்லைங்களா? அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இவங்க வந்து நம்ம என்ன டிசைன் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, மற்ற இடத்த விட இங்கே வந்து அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க எல்லாமே. அவங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க, இது என்ன ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, மற்ற இடத்த விட கம்மியாக அதிகமாக, இதெல்லாமே நான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள். இது பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேஎஸ்ஆர் காலேஜ் நியர் திருச்செங்கோட்டில் பார்த்தீங்கன்னா, மென்ஸ் வேர் கலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே ஷாப்பே வந்து ரீசேலுக்கு இருக்குது. யாருக்காவது வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டுங்க. இவங்கக்கிட்ட இன்னர் வேர்லேருந்து, அதாவது ஃபார்மல், கேஷுவல் ஷர்ட், ஃபேண்ட், அது போக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் வேர் வரைக்கும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணுனாலுமே கண்டிப்பாக கூப்பிட்டு என்கொயரி பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்லிடுற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் நியர் திருச்செங்கோடு, அங்கே வந்து ஷாப் அப்படியே வந்து ரீசேலுக்கு இருக்குது. ஓகேங்களா? வேண்டவங்க நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஐட்டம், இவர் தான் ஓனர். நான் வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போது பவானியில் ஜமக்கான தான் ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இங்கேருந்து அடுப்பு வெளியே போகுதுன்ற யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? ஆனால் இங்கே தான் மெயினாக போகுதா? இங்கேருந்து அதிகமாக வெளியே போயிட்டு இருக்குது. அதிகமாக வெளியே போயிட்டு இருக்குது. எப்படின்னா, இது கமர்ஷியலுக்கு மட்டும் தான் போதா, இல்லை வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் எடுத்துக்கலாம் சார, கமர்ஷியலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ என்ன மாதிரிலாம் இருக்குது உங்கள்கிட்ட, எத்தனை வகையான அடுப்பு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? மாடல் நிறைய இருக்குங்க சார், சொல்ல முடியாத அளவுக்கு மாடல் நிறையா இருக்குது. சைனீஸ் அடுப்பு, நம்பூர் அடுப்பு, கோபி மாடல், பயங்கர மாடல் இருக்குது. ஓ, எல்லாமே மாடல், எல்லாமே மாடல் தான். இப்போ நான் ஒரு டிசைன் கேட்டல் பண்ணி கொடுப்பீங்க? நீங்கள் எந்த டிசைன் கேட்டல் பண்ணி தருவோம். ஓகே ஓகே. இப்போ ப்ரைஸிங்கில் எப்படின்னா இருக்கும் நம்மகிட்ட எடுக்கும்போது? ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1100லேருந்து ஸ்டார்டிங், 1100லேருந்து ஸ்டார்டிங். ஓகே. அதுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட் சேர்த்து வரும். இப்போ நீங்கள் வந்து 1100 எடுக்கிற பீஸ் பார்த்தீங்கன்னா, அதே நீங்கள் இன்னும் எனக்கு ஹெவியாக வேணும், எனக்கு தூக்க முடியாத அளவுக்கு வேணும்னா அதே 2000 கூட போடலாம். என்ன சொல்றீங்க? இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி நம்ம ரைஸ் பண்ணி, குவாலிட்டி இன்னும் ரைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அடுப்பு வந்து ஃபிக்ஸடாக ஒரே இடத்துல வைக்க முடியும். இது வந்து நார்மல் சைஸு, ஒரே இடத்துல வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து குவாலிட்டி வைஸ் எனக்கு ரேட் எச்சா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பொருள் நல்லா தரமாக வேணுன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹெவியாக போட்டுக்கலாம். கொண்டு போய் வச்சிங்கன்னா ஒரே இடத்துல நகர்த்த முடியாது, அப்படியே அப்படியே வச்சுக்கலாம். ஓ, ஹெவியாக பண்ணிட்டோம்னா அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஹோட்டலுக்கு, இப்போ கமர்ஷியல் வேறு எதுக்காவது நம்ம வெளியே கொண்டு போனாலுமே அந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு போகிறோம்னா அது தனியாக போடுவோம், ஒரே இடத்துல ஃபிக்ஸட் ஆகிறோம்னா அது தனியாக போடுவோம். ஆனால் இப்போ அடுப்பு சம்மந்தப்பட்டதுன்னாவே ஒரு சேஃப்டி எதிர்பார்ப்பாங்க. ஆமாம். அப்படி எப்படி நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க? இப்போ எங்களுக்கு வந்து சேஃப்டி பார்த்து தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நாங்கள் இங்கேயே வந்து அடுப்பு கொடுக்கும்போது நாங்கள் செக் பண்ணிடுவோம், கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் ப்ராடக்ட் வெளியே அனுப்பிச்சிடுவோம். எங்களுக்கு திருப்தி இல்லைனா வெளியே அனுப்பிச்சிட மாட்டோம். எங்களுக்கு ஓகேனா நாங்க வெளிய அனுப்பிச்சிடுவோம். டெமோ வேணா ஒரு பீஸான சாம்பிள் காமிக்கிறேன். அப்படிங்களா? இப்போ பர்னர்ஸ் எல்லாம் எப்படின்னா? பர்னர்ஸ் எல்லாமே ஹெவி தான் போடுவோம், எதுவும் லோக்கல் போடுறது இல்லை. ஓகே ஓகே ஓகே. அது பர்னர்ஸ் வந்து வெளியே வாங்கி தான் வெளியே வாங்கி தான் பண்ணுறோம். வெறும் ப்ராடக்ட் மட்டும் தான் நம்மளது, ஸ்பேர்ஸ் எல்லாம் வெளியே வாங்கி தான், அசம்பிளெல்லாம் வெளியே வாங்கி தான் போடுறது. ஆனால் அது எப்படிங்க அந்த ப்ராடக்ட் ஸ்பேரோட ப்ராடக்ட் குவாலிட்டியில் எப்படி? ஸ்பேர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் நாங்கள் வாங்குறது பூராமே ஹெவியாக தான் வாங்குது, ஏன்னா மெயினில் கடைச்சிருங்காட்டி லோக்காலிட்டி போட்டோம்னா பேர் கெட்டு போயிடும், அதனால ஹெவியாக தான் போட்டுக்காது. எப்பவுமே இந்த பிசினஸ் நடந்துகிட்டே இருக்குமா? எப்பவுமே எப்பவுமே நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ எங்கெங்கே அனுப்புறீங்க இதெல்லாம்? ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், கோபி, ராசிபுரம், தேனி, கம்பம், மதுரை, திண்டுக்கல். தேனி, கம்பம், திண்டுக்கல்லாம் போகும்போது உங்களுக்கு
அதாவது அடுப்பை பாக்குறதுக்கு முன்னாடி அதனுடைய சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்திரலாம். இப்ப நீங்க நம்ம அடுப்பு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அது கூட என்னென்ன குடுப்பீங்க? டோட்டல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துருங்கண்ணா. நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போனால் எரிக்கிற மாதிரி அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி வந்துருவீங்களா? ஓகே, அதை நான் கையில் வச்சுக்கிறது. இது வந்து டியூப்புங்கண்ணா, இது வந்து ஓரிங் வாஸ், இதுதான் சேஃப்டிங்கண்ணா. ஓகே, இது போட்டோம்னா நமக்கு லீக்கேஜ் ஆகாது. லீக்கேஜ் ஆகாது? ஆமாம். ஓகே ஓகே ஓகே, இது நீங்கள் போட்டே கொடுத்துருவீங்க இல்லையா? எல்லாமே ஃபிட்டிங்ஸ் கம்ப்ளீட் வந்துடும். நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா எரிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே, அது இல்லாமல் நாங்கள் இங்கே எரிச்சு பார்த்துருவோங்கண்ணா, எங்கள் திருப்தியாக தான் தருவோம். இப்போ எதோ ஒன்று இடையில சர்வீஸ் வருது அப்படின்னா என்ன பண்றது? கண்டிப்பாக பார்த்து கொடுத்துருவோங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே, நீங்கள் வந்து அடுப்பு யூஸ் பண்ணுற பொறுத்தாங்கண்ணா. இப்போ இது வந்து ஹை ஸ்பீடு, இது இந்த பண்ணில் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று பால் சுடுதண்ணி அந்த மாதிரி ஏதோ ஒன்று பொங்குச்சுன்னா இந்த டஸ்ட் உள்ளே போய் இந்த டஸ்ட் இதில் சேவ் ஆகிக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து விறகறிகிற மாதிரி வந்து முழங்கும் இது. இதில் இதுலிங்க? ஆமாம். ஓகே ஓகே ஓகே, நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு வந்து ப்ரெஷர் வராது, அப்படியே முழங்கும், அப்படியே விறகு மாதிரி முழங்கும். அதாவது கறி பிடிக்கும்? ஆ, கறி பிடிக்கும். அப்போ வந்து நீங்கள் எங்கிட்ட கொண்டு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம், இந்த செட்டை கழட்டிட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் இதுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படின்னா நீங்கள் எதுவும் பொங்காமல் எதுவும் தண்ணி போடாமல் பார்த்துட்டீங்கன்னா அப்படியே இருக்கும். ஓகே 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 ஓகே, மெயின்டெனன்ஸ். அதே மாதிரி ரெகுலேட்டருக்கு வந்து கேரண்டி கிடையாதுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து கழட்டி விட்றோங்கண்ணா, இப்படி கீழே வச்சுக்கன்னு விட்டாங்கன்னா இதில் முட்டுச்சுன்னா உடஞ்சி போயிடும். இல்லாட்டி இதில் முடிச்சுன்னா இது வெறும் லெபர் குவாலிட்டி தான், மேலே ஜம்ப் ஆகி வெளியே வந்துடும். இப்போ ரெகுலேட்டர் நமக்கு குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு போட்டு கொடுத்தா அப்படி இல்லை, இது ஹை குவாலிட்டிங்க? ஹை குவாலிட்டி. ஆமாம். இது என்ன ரேட் வருதுங்க? இது 225 ரூபா. தனியாக வாங்கினீங்கன்னா 225 ரூபா வரும். 225 ரூபா ஹை குவாலிட்டி ரேட். ஹை குவாலிட்டி. இப்போ இதோடையும் கொடுத்துருவீங்க எல்லாம்? இதெல்லாம் எல்லாமே அப்படியே அப்படியே ஃபிட்டிங்ஸோடு கொடுத்துன்னா செக் பண்ணிட்டு தான் தருவோம். ஓ, இப்போ இந்த அடுப்போட ரேட் என்ன வருதுங்க? இது 1300. 1300 வரும். 1300 இந்த அடுப்பு இல்லைங்களா? கொரோனாக்கு மட்டும் ரேட்டு கம்மியாக தான் இருந்ததுன்னா, கொரோனாக்கு அப்புறம் மட்டும் எல்லாம் ரேட் ஏறிச்சு. சரி, எங்களுக்கு வர மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 78 ரூபாய்க்கு வருதுங்க. ஓ, இப்போ வந்து செக்கிங் பண்ணும்போதுனா இது எங்கேயாச்சும் லீக்கேஜ் வச்சுருந்ததுன்னா அந்த லீக்கேஜ் வந்து அந்த நேரம் பிடிக்கும். சரி சரி சரிங்க. ஓ, அதான் செக்கிங்க? ஆ, ஆமாங்கண்ணா. ப்ளூ ஃப்ளேம் வருது. ஆ, இப்போ இந்த இடத்துல லீக்கேஜ் ஆகுது. இப்போ இங்கே லீக்கேஜ் இருக்குது, அதனால் எரியுது. இங்கே பாருங்க, இங்கே லீக்கேஜ் இருக்கிறாடி எரியுது இல்லைங்களா? இதெல்லாம் நீங்களே செக் பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாம், செக் பண்ணி தான் வெளியே அனுப்பிச்சு விடுவாங்க. எங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அனுப்பிச்சு விடுவாங்க, வேறு பீஸ் மாற்றி விடுவோம். அவ்வளோ அங்கே லீக்கேஜ் இல்லை. இப்போ ஆ, பண்ணி கேஜ். சூப்பர் சூப்பர். இதுதான் செக்கிங்களா? ஆ, ஆமாம். ஏன்னா வீட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதாகாதுங்கண்ணா. இது வந்து ஹை ப்ரெஷரு, எங்கே லீக்கேஜ் ஆகுது அந்த இடத்துல கப்புன்னு பிடிச்சிக்கும். ஓ, ஒரு 2 செகண்ட்ண்ணா எல்லாமே வந்துடும். ஆ, ஆமாம். இந்த அளவுக்கு கேஸ், அப்போ கேஸ் சீக்கிரம் காலி ஆயிரும்? அப்படியெல்லாம் கிடையாதுங்கண்ணா, மேக்ஸிமம் தான் அதுக்குள்ளே ஒரு 4 வோல்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் பாட்டம் செட்டில். ஓகே ஓகே ஓகேங்க. இது பாட்டம் செட்டுங்கண்ணா. பாட்டம் செட்டுனாங்க? இதுதான் அந்த பண்ண செட்டிங் போட்டுருது இல்லைங்க. ஓகே, அதோட ப்ரெஷர் இது தான் வரும். இந்த உள்ளே ஒரு 4 ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. இது கேஸே வருது. இதுதான் கேஸே வரும். இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக கேஸே வருது இல்லைங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து ஏதோ பொங்க விட்டீங்க, ஏதாவது தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அந்த ஹோல்ஸ் மறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு விறகு எரியுற மாதிரி எரியும், ப்ரெஷர் வராது, ஃப்ரேம் வராது. பாத்திரம் வந்து கறி பிடிக்கும்? கறி பிடிக்கும், ஃப்ரேம் வராது. இதான் மெயின்டெனன்ஸ்? இதான் மெயின்டெனன்ஸ். சூப்பர் சூப்பர். இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாங்களா? ஆ, பார்த்துக்கலாம்ண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு அடுப்பு. இப்போ நீங்கள் இதெல்லாம் உங்கள் மாடலாக பண்ணி வச்சுருக்கிறதா? ஆமாங்க. ஓகே, இது என்ன மாடல்ண்ணா? ஆனால் இது வந்து பாக்ஸ் டைப்ண்ணா, இதில் வந்து சின்ன பாத்திரம் வச்சுக்கலாம், பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். நீங்கள் சேம் உள்ள பார்த்தீங்களே? ஆமாங்க, சேம் அதே ப்ராடக்ட். அது சின்ன பாத்திரம் வச்சுக்கலாம், பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம், கொஞ்சம் வெயிட்டான பாத்திரம் வச்சுக்கலாம். இது ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் மட்டும் ஒரு 11 கிலோ வெயிட் வரும். இந்த ஃப்ரேம் மட்டும் 11 கிலோ வெயிட் வரும். ஓகே ஓகே. இப்போ எப்படின்னா வெயிட்டாக இருந்தால் தான் வந்து குவாலிட்டியாக இருக்குமா? அப்படி இல்லைங்கண்ணா, இது வந்து எப்படின்னா இதோட பாக்ஸோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வரங்காட்டி சின்ன பாத்திரம் வச்சுக்கலாம். 2.5 லிட்டர் குக்கர்லேருந்து 5 லிட்டர் குக்கர் வரைக்கும் வச்சுக்கலாம் அதில். ஓ, எமர்ஜென்சிக்கு. ஓகே ஓகே. சட்டன் ஒரு 5 பேர் வராங்க, குக்கர் வைக்கணும் அப்படின்னா சட்டனில் தூக்கி வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பெரிய குக்கரில் வைக்க முடியாது. ஓ, இதில் பெரிய குக்கர் வச்சுக்கலாம். ஓகே. ஒரு திடீர்னு ஒரு 20 பேருக்கு பிரியாணி செய்யணும், ஒரு டவரை வச்சுக்கலாம், பெரிய டவரை, அவ்வளோ பெரிய டவரை வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். என்ன ரேட் வருது அது? இது பார்த்தீங்கன்னா 1900 வருங்கண்ணா. 1900? ஆமாங்கண்ணா. இதோடைய பர்னர் பெருசாக இருக்குங்களா இல்லை அதே சேம் அதே சைஸ் தான் நம்ம பார்த்த பர்னர்? ஆமாங்கண்ணா. ஏன்னா அந்த ஃப்ரேம் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வெளியே வரும். ஓகே. நான் இதில் பெரிய பர்னர் போட்டோம்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ்க்குள்ள நெருப்பு வந்து இல்லையே? ஆமாம், வெளியே வராது. ஓகே ஓகே ஓகே. அதுக்கோசரம் அதுக்கு சைஸான கரெக்டாக தான் இருக்கும். பாக்ஸ்க்குள்ள பட்டு மட்டும்தான் நெருப்பு பிரியணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுக்கோசரம் அந்த சைஸ் போட்டுக்கிறது. நான் இப்போது இதெல்லாம் இப்போ நான் ரொம்ப பெருசாலாம் இருக்குது, இது எதுக்கு யூஸ் ஆகுது? இது வந்து சைனீஸ் அடுப்புங்கண்ணா. இப்போ ரைஸ் போடுற மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி மாடல் தான் எடுப்பாங்கண்ணா. வேறு அடுப்பு மட்டும்? வேறு அடுப்பு மட்டும். ஓகே ஓகே. ஏன்னா மேலே மரப்பு, ஏன்னா அவங்க ரூம் குள்ளே செய்வாங்கண்ணா. கண்டிப்பாக மேலே மரப்பு இல்லாமல் கேட்பாங்க. சரி சரி சரிங்க. என்ன ரேட் வருதுங்க?
இது பாத்தீங்கன்னா 3 ரூபா வருங்கண்ணா. 3 ரூபா. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எனக்கு மரப்பு வேணும்னு கேட்பாங்கண்ணா. மரப்பு கேட்கும் போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும். ஓ இதுக்கு மேலே மரப்பு. ஆ மேலே மரப்பு வருங்கண்ணா. பீசானா அங்கே இருக்குதுங்கண்ணா. பார்க்கலாங்க பார்க்கலாங்க. இதுனா இது வந்து டீ கிடைக்குங்கண்ணா. டீ கிடைக்கு ஆமாங்கண்ணா. ஓகே ஓகே ஓகேங்க. ஓகே ஓகே. இது என்ன ரேட் வருதுங்க? இது என்ன ரேட் வருதுங்க? இது வந்து 2900 வருங்கண்ணா. இது 2400 வரும். பார்க்க ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரியே தான் வரும். ஆமாம். ரேட்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருங்கண்ணா. இப்போ நீங்கள் 2900ன்றீங்களே இது. ஆமாங்கண்ணா. இது வெளிவான என்ன ரேட் வருங்க? வெளிவானா ஒரு 3300 அந்த மாதிரி ரேஞ்சு வருங்க. 3500 அந்த ரேஞ்சில் வருது. ஏன்னா பிரேம் வெயிட்டே பார்த்தீங்கன்னா 16 கிலோ வெயிட் வருங்கண்ணா. கண்டிப்பாக கண்டிப்பாக. இதோட பிரேம் வெயிட் பார்த்தீங்கன்னா 10 கிலோ தான் வரும். ஓ அதுனா அது டீ கடை இந்த இந்த மாடல் அதே தாங்கண்ணா. அது இப்போ இதுனா இதான் நீங்கள் அந்த மரப்பு சொன்னீங்களா? மரப்பு சொன்னது சைஸுங்கண்ணா. அது சைனீஸ் அடுப்பு. இது சைடு பார்த்தீங்கன்னா 6 அடி கேப் வருங்கண்ணா. ஏன்னா அந்த ரைஸ் போகும்போது அந்த கடை இப்படி போயிட்டு வரக்கு இந்த சீட்டில் முட்டக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. இது சைஸ் நாங்கள் குறைச்சிட்டோம்னா கடை இப்போ அதில் இடிக்கும். ரைஸ் போகிறவங்க இடஞ்சில இருக்கும். கடை இப்படி போயிட்டு வரக்கு வசதியாக இருக்கும். சூப்பர். அதனால இந்த 6 அடி கேப்பு. இது பக்கத்தில் இந்த பக்கம் 6 அடி கேப்பு. ஏன்னா வடசட்டி கைப்பிடி அதெல்லாம் இடிக்கும். இது மேலே கரண்டியில் வச்சுக்குவாங்கண்ணா. ஓ இது என்ன ரேட் வருதுங்கண்ணா? அண்ணா இது வந்து ஒரு 7500 வருங்கண்ணா. அண்ணா இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதாவது வந்து எஸ்எஸ்ல செய்வாங்க இல்லையா, அந்த ஒரு எஸ்எஸ்லேயே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்லாம் போட்டிருப்பாங்க. ஆமாம். இப்போ அது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா? பெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகுதுங்கண்ணா. இப்போ இதோட காஸ்ட் வந்து கம்மியாக, நான் வந்து 7 ரூபா சொல்கிறேன்னா அதோட காஸ்ட் வந்து இதோட டபுள் மடங்கு வரும். 14 ரூபா 14 ரூபா 5 ரூபா 18 ரூபா அந்த மாதிரி வரும். ஓகே. ஏன்னா எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா பூரா வந்து பைப் மெட்டீரியல் தான் ஒரு ஆங்கில் வராது. இப்போ நம்மளது எல்லாமே இது ஆங்கில்னா. ஆமாம். எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா பைப்பு தான் வரும். பைப்பில் மட்டும்தான் எஸ்எஸ்ல சுற்றி உங்களுக்கு டாக்கா போட்டிருப்பாங்க. இது உங்களுக்கு ஸ்ட்ராங் அதிகமாக வரும். நாளைக்கு போயிடுச்சு நமக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒரு 4-5 வருஷம் கூட உழைக்கணும் அப்படின்னா. ஆமாம். அது என்ன இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்துக்கலாங்கண்ணா. இதுதான் பெஸ்ட். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் கீதை அரிச்சிருச்சு தண்ணி பட்டு அப்படின்னுங்கன்னா காலை கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு கால் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை எஸ்எஸ்எல் எடுத்தீங்கன்னா அந்த ஜாயின் பண்ண முடியாது. ஓ எவ்வளோ தூரம் அறுக்குதோ அறுத்துட்டு ஆடுற அளவுக்கு நம்ம சேக் பண்ணிட்டு தான் இது பண்ண முடியும். அப்படிங்களா? அந்த மாதிரி வேறு இருக்கு. ஆமாம். இப்போ இது மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை இதுக்கு மேலே பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்களா? நம்ம எல்லா மாடலும் செஞ்சுருக்கோண்ணா. மண்டபத்துக்கு கல்யாண ஸ்டோருக்கு எல்லாத்துக்குமே அடுப்பு போட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் இது வந்து பர்னர்ண்ணா. இது வந்து ஹெவி பீஸு. இது G9. அது G9. ஆமாம். ஓகே. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 18 போடலாங்கண்ணா. 18x18 சைஸு, 18x54 அந்த மாதிரி சைஸுக்கு இது போடலாம். உருளி 30x30 உருளிக்கு போடலாம். அந்த மாதிரி சைஸுக்கு இது போடலாம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா G11. G11. ஆமாம். இது பார்த்தீங்கன்னா 21x54 21x21 தான் அதுலேயே டபுள் சிங்கிள். அந்த மாதிரி சைஸுக்கு இது போடலாங்கண்ணா. சரி சரி சரி. இது பர்னர் வெயிட்டே பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ வரும். ஆமாம் வெயிட்டாக வருதுங்க. ஆமாம். இதில் வெயிட் கம்மி இருக்குது, ரேட் கம்மி இருக்குது. ஆனால் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 1-2 மாதம் இது அப்படியே சைடெல்லாம் கிராக் ஓடிடும். இது வந்து ஹெவியாக இருக்குன்ட்டு உங்களுக்கு எந்த கிராக்குமே வராது. ஓ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஹெவியாக தான் போடுவோம். ஹெவியாக தான் போடுறதுங்களா? லோக்கல் எதுவுமே போடுறதில்ல. சூப்பர் சூப்பர். அண்ணா இப்போ நான் உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து எத்தனை நாளில் பண்ணி கொடுப்பீங்க? நான் காலைல சொன்னீங்கன்னா சாயந்தரம் எடுத்துக்கலாங்கண்ணா. என்ன சொல்கிறீங்க? மேக்ஸிமம் ஒரு நாள் டைமில். ஓகே. இப்போ வந்து ரொம்ப தூரமாக்னு வச்சுங்க, இப்போ பவானிக்கும் சென்னைக்கும் இடப்பட்ட தூரம் எவ்வளோ தூரம்? ரொம்ப பச்சை டெலிவரி நாங்கள் கொடுத்துருவோங்கண்ணா. டெலிவரி பண்ணிடலாம். சூப்பர். இதில் என்னென்ன அது வெளியே வச்சுக்கிறீங்க? இதெல்லாம் இன்னொரு பாட்டிக்கு பிட்டிங் பண்ணி வச்சிருக்கேன்னா ஒரு காமனாக அரை மணி நேரத்தில் அதை ஏற்றி விட்டுருவோம். இப்போ இது வந்து டெலிவரிக்கு ரெடியாக இருக்குது. ரெடியாக இருக்குதுங்கண்ணா. ஓகே ஓகே. இப்போ எப்படினாலும் நம்ம என்ன டைம்னாலும் நம்ம என்ன டைம்னாலும் சொல்லலாங்கண்ணா. அப்படி நாங்கள் வராட்டினாலும் இந்த காண்டாக்ட் நம்பர் கூப்பிட்டிங்கன்னா உடனே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர் சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பவானியில் ஜமகாலம் மட்டும் இல்லை அடுப்புக்கும் தான் ஃபேமஸ்ஸு. ஸோ அதையும் ரிவீல் பண்ணி விட்டோம். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸிங்கில் அது குவாலிட்டியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கிருந்தால் எல்லா பக்கம் போதும். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து கீழே கொடுத்துறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. வேணுன்னா கூட நீங்கள் எங்கிருந்தாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.